டோக்கன் நம்பர் 110. சொல்லு ஜி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. இந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னீங்க. இந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளோ ஏஞ்சி எங்கள் ஊரில் வெள்ளம் வந்திருந்தப்போ கூட அந்த நிவாரணம். நீ தானே டோக்கன் நம்பர் 110? கவுண்டர் நம்பர் 4 போ. டோக்கன் நம்பர் 110. இவர்கள் சுடும் வடையை இனியும் நம்ப வேண்டாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் தோழர்களே, நாமெல்லாம் போய் ஒருத்தர அடிக்கிறது இல்லைங்க, வாண்டடா வந்து வண்டியில ஏறும்போது வச்சு செய்யறதா நம்ம வேலை. நம்ம அப்படித்தானே பிராக்டிஸ் ஆயிருக்கோம். நேத்து மோடி வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிட்டாரு. இதனால் நம்ம அண்ணாமலை அடிச்சுட்டு இருப்போம். இப்போ அவருடைய எஜமானனை அடிக்கலான்னு முடிவு பண்ணி நேற்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் வச்சு செஞ்சுருக்கிறாங்க. மோடியினுடைய ரோடு ஷோவை நார அடித்து நார்ன ஷோவாக மாற்றி விட்டுருக்காங்க நம்ம இளைஞர்கள். அப்படி ஒரு மோசமான ஃபீலில் நெஞ்சடைச்சு போய் நம்ம ஐயா மோடி போயிருக்கிறாரு. போன மோடி எவ்வளவு கேடு கட்டவர்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரோடு ஷோவில் திடீர்னு மக்கள் மேல பிளெக்ஸ் விழுகுது, வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போறாரு. மேடையில கேமராவை மறைக்கிறாருன்னு ஒருத்தர் கையில இப்படி இடிச்சு தள்ளிட்டு போகுது. கேடு கட்ட மனுஷனா இருக்காரு பார்த்தாலே. சை, எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்லைங்க. காலங்காலமா ஒன்றியத்துல இருந்த முக்கிய மந்திரிகள்லாம், பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாரோட இயல்பா பழகி நான் பார்த்திருக்கேன். தூர்தர்ஷன் காலத்துல இருந்தே எல்லோரோடும் ஆடுவது பாடுவது கை குலுக்குவது இதெல்லாம் அமைச்சர்கள் செஞ்சதை பார்த்துருக்கேன். இது மாதிரி ஒரு பீஸை இன்னைக்கு தாங்க பார்த்துருக்கேன். காலம் காலமாக மிகப்பெரிய பணத்திலே பிறந்து வளர்ந்தாங்க இப்போ சில தலைவர்கள்லாம். அவங்களாம் இயல்பாக தான் இருக்கிறாங்க. நம்மால் தான் ஆடுற ஆட்டாக இருக்கு பாருங்க. வா, முடியலைங்க. இதெல்லாம் பார்த்தாவாச்சும் காவி கும்பல் திருந்தணும். அதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்ன தெரியுங்களா? தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் அவர்களை தேசிய ஊடகங்களில் பல 10 ஆண்டுகள் வேலை செய்த ராஜ்தீப் என்கிற ஒரு ஊடகவியலாளர் சந்திச்சிருக்கிறார். வச்சு செஞ்சு விட்டுருக்காருங்க தயாநிதி மாறன். அண்ணாமலைலாம் இதுக்கப்புறம் அரசியலாம் நின்னாலே அசிங்கன்ற அளவுக்கு கூனி குறி போற அளவுக்கு அடிச்சு ஓட விட்டுருக்கிறாரு. கேட்கறதுக்கே காதுக்கு குளிர்ச்சியா இல்ல, பார்த்தா கண்ணுக்கும் குளிர்ச்சி. அதாங்க இன்னைக்கு நம்ம மேட்டர். இதுல என்னன்னா, மோடி ஜி ரோட் ஷோ போயிட்டாருன்னு வச்சுக்கோங்கவே, சும்மா கூட்டம் அள்ளும் தமிழ்நாட்டுலன்னு அவர் நினைச்சுக்கிறாரு. ரோடு ஷோவில் அப்படியே மக்கள் வந்து அப்படியே அலை கடல் என்ன திறந்துவாங்க, நாம் அப்படியே பிரித்து மேய்ஞ்சிருவோம்னா எல்லா ரோடு ஷோலையும் தமிழ்நாட்டுக்குள்ளே அசியப்பட்டு தான் போகிறாரு நம்ம மோடி. பொதுக்கூட்டங்களில் அப்புறம் காலிச்சேரை பார்த்து கதறிட்டு தான் போகுதுங்க நம்ம மோடி கும்பல். ஆனாலும் விடலை பாருங்க இந்த ரோடு ஷோவை. நேற்று தமிழ்நாட்டில் ரோடு ஷோ போனாரா, இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ரோடு ஷோ போனாரா, அவருக்கு ரோடு ஷோ போகிறது தான் பிடிக்கும். மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டார், ஆனால் ரோட்டில் போய் ஷோ காட்டுவார். அதுதான் அவருக்கு தெரிஞ்சதே வச்சுக்கோங்களேன். நேற்று ரோடு ஷோ போகும்போது இங்கே சென்னைக்குள்ள திடீர்னு அவர் போயிட்டே இருக்காருங்க. சைடில் நின்றிருந்த மக்கள் மேலே அங்கே சாத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த ஃப்ளெக்ஸ் பேனர் நக்குன்னு மேலே விழுகுது. நல்ல வேலை கட்டப்பட்ட பேனராக இருந்தால் பயங்கரமாக காயமாயிருப்பாங்க மக்கள். சாதாரண பேனர், சாத்தி வச்ச பேனர்னால அப்படியே மேலே விழுந்துருச்சு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பட்டுன்னு வண்டியை நிறுத்தி என்னன்னு பாரு என்னன்னு பாருன்னு சொல்லுவோம்ல. அதான் சக மனிதனுக்கு அழகு. ஆனால் எது நடந்தாலும் மோடி கண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குது பாருங்க. அது எவ்வளவு கேடு கட்ட ஜந்துக்களுக்கு தான் அப்படி இருக்கும். ஆனால் பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்காருங்க. யாருங்க இவரு? அங்கே இவருக்காக மத்தியானத்துக்கு வெயிலில் நின்றுக்கிட்டு ஒரு கூட்டம் கத்திட்டு கிடக்கு. அவங்கள சொல்லணும், அது வேற விஷயம். ஆனால் மேலே விழுந்து காயப்பட்டு கிடக்குறாங்க, அவர் பாட்டுக்கு ரோடு ஷோ போறாரு பாருங்க. இதான் பரவாயில்லன்னா மேடைக்கு போயிட்டாருங்க, பொதுக்கூட்ட மேடைக்கு போயிட்டாரு. வயசான ஒருத்தர், அவர் அந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருப்பார், கட்சிக்காரராக இருப்பார் பொழுது. போய் இவரை பார்த்து கை கொடுத்து கும்பிட்டுலாம் போட்டுட்டு வளர்த்தாங்க போறாரு. அவர் இறங்கி கீழே வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாரு. அந்த வர்றதுக்குள்ள, அந்த இறங்குறதுக்குள்ள, அந்த பிட்வீன் கேப்ல, இந்த கேப்ல அவருக்கு வீடியோவில் மேடையில் அவர் மறைக்கிறாருன்னு சொல்லிட்டு போகும்போதே இப்படி சொல்றவருங்க. ரொம்ப கேவலமான குணங்க, ரொம்ப கேவலமான குணம். பெரிய மாலை எடுத்து மோடிக்கு போட வராருங்க. ஏற்கனவே நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற மற்ற மந்திரிகள் உள்ள தலையை விட பார்க்குறாங்க. நம்ம இராணுவத்துறை மந்திரி உள்ள தலையை விட பார்க்குறாரு.
அப்படியே அவரை மற்ற யாருமே உள்ள தலை விட டப்பக்குன்னு தலையை வெளியே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துருந்தா தலையவே எடுத்துருப்பார் நம்மச்சி. இப்போ புரியுதுங்களா? பா பா பா, கேடுகட்ட பாப்புலாரிட்டி பைத்தியங்க, பாப்புலாரிட்டி பைத்தியம், கேடுகட்ட பாப்புலாரிட்டி பைத்தியம். இதில் எத்தனை பிள்ளைங்க பாவம், எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, எவ்வளோ பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் கூட கூறல, வெக்கமே இல்லாமல் கையால் குத்தி தள்ளிட்டு போகிறோன்னா யாருங்க இருந்தாலு? சி, இந்த லட்சணத்தில் மோடிக்கு வந்து அலைகடல் என்ன திரண்டி நிற்பாங்கன்னு நம்பி இருந்துச்சுல. கூட்டம் கூட்டிட்டாங்க, காசை கொடுத்து ஆளுங்களை திரட்டி ஏதோ கூட்டம் கூட்டி உட்கார வச்சுருக்காங்க பொதுக்கூட்டம் மேடையில், மேடைக்கு முன்னாடி. மோடி எந்திரிச்சு ஆப்கானரில் சரி பை பாய் கிளம்பு அப்படின்ட்டு நம்ம ஆளுக்கு அப்புறம் கிளம்பி வெளியே வந்துருச்சுங்க. கொத்தா கிளம்பி வெளியே வந்த உடனே காவிகள்லாம் கதற ஆரம்பிக்கிறான். ஐயோ ஐயோ, கொத்தா வெளியேறுறாங்களே, வழக்கம் போல ஆகிப்போச்சு, நம்மளும் என்னதான் பண்ணி பார்த்தாலும் இந்த ஊர்ல எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு காவிகள் கதற ஆரம்பித்தார்கள். அப்படியே காவிகளை கதற விட்டுட்டு மக்கள் அப்படியே வெளியே வந்துட்டாங்க, கொத்து கொத்தா மொத்தமா. அப்புறம் பழையபடியும் காலிச்சேர் தான். காவிகளுக்கு காலிச்சேர் தான் தமிழ்நாடு கொடுக்குற ஒரே பரிசு. அது இந்த காவிகள் இன்னும் புரிஞ்சுக்கல, நாங்கள்லாம் இப்போவே 20% ஓட்டு வாங்கிட்டோங்க, நாங்கள் தான் ரெண்டாவது இடத்துல, 20 இடங்களில் நாங்கள் தான் செகண்ட் பிளேஸில் இருக்கோம், அடுத்து 10-15 இடத்துல நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு உருட்டிட்டு கிடக்குங்க. ஹே, கோவையில் உங்கள் ஆட்டுக்குட்டி 3வது இடத்துக்கு கூட வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தாங்க நம்ம ஐயா ரோடு ஷோவில் ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு. ஆப்கே பார் மோடி சர்க்கார், இது ஒரு ஸ்லோகன், இதை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. இன்னைக்கும் மோடி வருகிற போது ஆப்கே பார் அப்படின்னு சொன்னோடனே மோடி சர்க்கார்னு மக்கள் சொல்லணுமா? அதை மேடையில் வேற சொன்னாங்க, எவனும் திருப்பி சொல்ல அது வேற விஷயம், அசிங்கப்பட்டுனாங்க. நீங்கள் சன் நியூஸை பார்த்தா தெரியும், மேடையிலையும் ஆப்கே பார்ன்றாங்க, எனக்கு என்னம்மா போச்சு அப்படின்னு நம்மால் உட்காந்துருக்கு. அதே தான் கூட்டத்தில் நடந்துக்கு. ஆப்கே பார்னா நம்ம ஒரு பயில சும்மாவே அடிச்சு ஓட விடுற பயிலுக்கு, நம்ம தம்பிங்க எல்லாம் அவங்க ஒரு 10 பேர் திறந்து நின்றுக்கிட்டு ஆப்கே பார் சாக்கோ பார், ஆப்கே பார் சாக்கோ பார், ஆப்கே பார் சாக்கோ பார். சாக்கோ பார்னா சாக்லேட் பார் தெரியுதுல்ல, ஆப்கே பார்னா சாக்கோ பார், நான் கொடுக்குறேன்டா தின்னுட்டே போடா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க அடிச்சு விட பாருங்க. பாத்தீங்கல்ல, மோடிய இதை விட செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எந்த மாநிலத்திலயும் இவ்வளவு தூரம் அடிச்சு ஓட விட மாட்டாங்க மக்களு. ஆனாலும் கூச்சநாச்சம் இல்லாம அந்த கும்பல் வந்துகிட்டே தான் இருக்கும், நாம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் கையே வலிச்சாலும் கூட, சரிங்களா? இதுக்கு இடையில தான் ராஜ்தீப் அப்படின்ற ஒரு பெரிய பத்திரிகைக்காரர், தேசிய அளவில் மிகப்பெரிய ஊடகவியலாளர், அவர் தமிழ்நாட்டில் வந்து இந்த செய்திகளை எல்லாம் சேகரிக்கிறார். அவர் ஒரு 4-5 நாளாக உள்ளூரில் தான் அலைஞ்சிட்ருக்காருன்னு பார்க்குறோம். அவர் இன்னைக்கு MP தயாநிதி மாறன் அவர்களை சந்திக்கிறாரு. சந்தித்து ஒரு சின்ன பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டி தாங்க தெறிக்க விட்ட பேட்டி. அப்படி என்ன பேட்டி எடுத்தாருன்னு தானே கேட்குறீங்க? ராஜ்தீப் என்ன கேட்குறாருன்னா, ரைசிங் ஸ்டார் ஆஃப் BJP அண்ணாமலை, அண்ணாமலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யார் அண்ணாமலை யார் அப்படின்னு உது தயாநிதி கேட்குறாரு. கேட்டுட்டு, ஓ அந்த ஜோக்கரா, ரொம்ப அசிங்கமாக போச்சு குமார், அந்த ஜோக்கரா அப்படின்னு இவரே மறந்து போயிட்டாரு. அந்த ராஜ்தீப் என்னடா அது ஜோக்கரான்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆமாங்க ஜோக்கர் தாங்கன்னு பின்னாடி பயங்கரமாக கைதட்டுறாங்க நம்ம ஆட்கள், பயங்கரமாக கோஷம் போட்டு கைதட்டுதுங்க. சரி, அப்புறம் இவர் சொன்ன அண்டர் எஸ்டிமேட் போடுறீங்க, குறைச்சி மதிப்பிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு தயாநிதி மாறன் என்ன பண்ணார், என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க அதீதமா மதிப்பீடு செய்யறீங்க, கூடுதலா மதிப்பீடு செய்யறீங்க, அந்த ஒருத்தெல்லாம் இவன் கிடையாதுங்கன்ற மாதிரி அடிச்சு பதில் சொல்லிட்டார். ரொம்ப அசிங்கமா போச்சாங்க அவருக்கு. அடுத்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏங்க எடப்பாடியார் கட்சியை வலுப்படுத்திட்டாரு, இங்க BJP வளர்ந்துகிட்டு இருக்கு, அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய தேர்தல் வெற்றி எவ்வளவா இருக்கும் அப்படின்னு. 40 out of 40, 40-40 தாங்க, என்ன பெட்டு வச்சுக்கலாம் அப்படின்றாருங்க. நொந்துட்டாரு ராஜ்தீப். என்னது பெட்டு, ஏங்க ஏட்டெல்லாம் காசு கிடையாதுங்க அப்படின்னு. ஏங்க நீங்க பேசுறத பார்த்தா அப்படியே நிர்மலா சீதாராமன் பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு கலாய்க்கிறாருங்க. நான்லாம் உண்மையிலேயே தயாநிதி மாறனுக்கு இப்படிலாம் பேச தெரியுமே எனக்கு தெரியாது, அவரும் நேரடியா பிரச்சாரத்துல கூட இருந்திருக்கேன், பட் அவர் பேசுறதெல்லாம் சதபத சதபதா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டாருங்க. ஏங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் எப்படி, ஒருவேளை இங்கிலீஷில் பேசுனா நல்லா வருமா இருக்குமா இருக்கும், இருக்கலாம் மேபி.
என்னங்க நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படியே நிர்மலா சீதாராமன் மாதிரியும் பேசுறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப நொந்துட்டாரு. கடைசியா ஹைலைட்டா ஒரு கேள்விங்க, என்ன உங்க சகோதரர் தான் ஹைதராபாத்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் வச்சிருக்கிறார், தயாநிதி மாறனுடைய சகோதரர் தான் அந்த டீம் வச்சிருக்கிறாரு ஐபிஎல் கிரிக்கெட்ல. இப்ப சன்ரைசர்ஸ் வந்து அந்த டீம் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா, அல்லது சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஜெயிக்கணும்னு நினைப்பீங்களா அப்படின்னு அசிங்கப்பட்டிருக்காரு நம்ம 56-inch மோடி, ஆக இன்னைக்கு அவமானப்பட்டிருக்கு நம்ம ஆட்டுக்குட்டி, ஆக இன்னைக்கு பத்திரிகையாளரும் தெரிக்க விட்டுருக்காரு தயாநிதி மாறன், ரோடு ஷோவே சொதப்புன ஷோவா மாத்திருக்காங்க நம்ம தம்பிங்க, ஆக மொத்தம் இன்னைக்கு ஐ அம் ஹாப்பிங்க, சூப்பரா போச்சுங்க. என்னதனோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு. அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6,000-10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாம எல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு. இதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்தை சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.